ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் பேசுறேன். இன்னைக்கு வந்து லோவர் அப்டமன்ல இருக்க கொழுப்ப குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு நாலு பேசிக்கான எக்ஸசைஸ் சூஸ் பண்ணிருக்கேன். இந்த எக்ஸசைஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும், கன்சிஸ்டன்சியா நீங்க பண்ணா போதும். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா, இதுக்கு நம்ம ஒரு சேலஞ்ச் கொடுத்திருந்தோம், 50 days பிளாட் பெல்லி சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் தான் போயிட்டு இருக்கு. இது வந்து day 11 வீடியோ. இந்த வீடியோவை இப்பதான் நீங்க முத முத பாக்குறீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, day 1ல இருந்து பாத்துருவாங்க. சோ தட் உங்களால எப்படி பண்ணணும்ன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் ரிப்பீட்டடா சில க்வெஸ்சன்ஸ் கேக்குறீங்க. ப்ரோ, நான் வந்து கார்டியோலா மார்னிங் பண்ணிட்டு இந்த ஒர்க் அவுட்டை ஈவினிங் பண்ணா போதுமா, பிளாட் ஸ்டொமக் வந்துருமான்னு கேக்குறீங்க. நல்ல ப்ராப்பர் டயட், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஷெட்யூல் கரெக்டா இருந்ததுன்னா யாரால வேணா கொண்டு வர முடியும். இந்த ஒரே ஒரு ஒர்க் அவுட்டை மட்டும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும், ரொம்ப லாங் ஆகும். சோ என்ன பண்ணணும், day 1ல இருந்தே நான் சொல்லியிருப்பேன், கம்பல்சரி ஒரு நாளைக்கு 1 stretchல 3 கிலோமீட்டர் வாக்கிங் போகணும். அதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 30-40 நிமிஷம் ஆகும். ஓகேங்களா? நீங்க நடக்கிற ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி வேரி ஆகும். சோ ஒரு 5000 ஸ்டெப், இது கன்சிஸ்டன்சியா, அதாவது கண்டினியூஸா பண்ணணும். அதை முடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து வார்ம் அப் அண்ட் கார்டியோ எக்ஸசைஸ் கொடுத்துருப்போம். இப்ப சில பேரால வாக்கிங் போக முடியாது, அந்த மாதிரி இருக்கவங்க வீட்லயே ஒரு 20 மினிட்ஸ் கார்டியோ பண்ணிக்கலாம். ஜம்பிங் ஜாக்ஸ் இந்த மாதிரி கார்டியோ எக்ஸசைஸ் நிறைய கொடுத்துருக்கோம். அதை முடிச்சிட்டு அப்பர் பாடி லோவர் பாடியும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு நம்ம ப்ரீவியஸா நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம். இங்க லிங்க் கொடுக்குறேன் பாருங்க, இந்த வீடியோல தான். சோ இதையும் நீங்க பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது பண்ணா எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல என்னால வந்து பெருசா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நான் வாக்கிங் போயிட்டு இதை பண்ணிக்கலாமான்னு கேட்டா தாராளமா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம். வாங்க எப்படி குறைக்கலாம்ன்றத பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நம்ம கார்டியோ எக்ஸசைஸ் தான் பண்ண போறோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து டோ வலிக்குது ப்ரோ, டோ ஏன் வலிக்குதுன்னா நீங்க ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணிருப்பீங்க, கொஞ்சம் ஓவர் வெயிட்ட வச்சு இது வரைக்கும் பண்ணாம பண்றதுனால டோ வலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வாக்கிங் போறவங்களுக்கும் புதுசா போகும்போது வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கவங்க ஜம்பிங் ஜாக்ஸ இப்படி வச்சு பண்ணுங்க பொறுமையா. கொஞ்ச நாள் காலில் பெயின் போனதுக்கு அப்புறம் நீங்க வேகமா பண்ண ஆரம்பிக்கலாம், அதாவது இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கலாம். ஜம்ப் பண்ணும் போது உங்களுக்கு டோல தான் பண்ணுவீங்க, சோ அதனால கூட பெயின் இருக்கலாம். அதனால டோ பெயினா இருக்குன்றவங்க ஜம்பிங் ஜாக்ஸ், அதாவது ஜம்ப் பண்ற எக்ஸசைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான் சிம்பிள். நீங்க கார்டியோன்னு போது எது வேணா பண்ணலாம். சோ கார்டியோ பண்ணும்போது எந்த அளவுக்கு வேகமா பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்க ஹார்ட் பீட் அதிகமாகும். சோ தட் ஃபேட் பர்னிங் வேகமா இருக்கும். ஓகேங்களா? பட் பிகினரா இருக்கும்போது ஸ்லோவா பண்ணுங்க, போக போக வந்து நம்ம இன்டென்சிட்டியை அதிகப்படுத்திக்கலாம். இப்ப இந்த எக்ஸசைஸ் தான் பண்ணுமா, வேற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேப்பீங்க. கார்டியோக்கு தாராளமா ஸ்கிப்பிங், ரன்னிங், சைக்கிளிங் எது வேணா பண்ணிக்கலாம். கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப ரெண்டாவது கார்டியோல பட் கிக் பண்ணிக்கலாம். இப்படி பின்னாடி கையை வச்சுக்கலாம், இல்ல நீங்க இப்படி வச்சுட்டு கூட பண்ணிக்கலாம். இதே இப்ப பிகினரா இருக்கீங்க, பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க ஒரு ஒரு காலா பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப குண்டா இருக்கும்போது நம்மளால டைஸ் எல்லாம் பெருசா இருக்கும், சோ பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கும். அப்புறம் நிறைய பேர் கேக்குறீங்க, இப்ப பொறுமையா செஞ்சா அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாதான்ட்டு. அப்படிலாம் கிடையாது, நீங்க குண்டா இருந்தீங்கன்னா பொறுமையா செஞ்சாலும் நல்லாவே வேலை செய்யும். உங்களுக்கு வெயிட் எக்ஸஸா இருக்கு, சோ தட் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். சோ ஸ்லோவா இந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? போக போக நம்ம டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும், அதாவது ப்ராக்ரெசிவா இருக்கணும். இன்னைக்கு 15 கவுண்ட் பண்ணீங்களா, நாளைக்கு 17 கவுண்ட் பண்ணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சோ ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் கார்டியோ பண்ணலாம். நீங்க 3-3 செட்டு 15-15 கவுண்ட் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸா வாக்கிங் போயிட்டீங்கன்னா. ஓகே, இதுக்கு அடுத்தது எப்பவுமே இந்த ஸ்டிக் எக்ஸசைஸ் வந்து டெய்லி பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்றோம், ஹிப்ப வந்து ரெகுலரா ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்லா வேகமா குறையும். இது 5 செட்டு வரைக்கும் பண்ணணும். நம்ம இப்ப 3 செட்டு தான் கொடுத்துருக்கோம், 25-25 கவுண்ட். நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணிட்டே வந்து பண்றேன், சோ தட் நீங்க பாத்துட்டு கூடவே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 செட்டு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டிக் இல்லாதவங்க வீட்டுல ஒட்டட ஸ்டிக், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பைப் ஹார்ட்வேர்ல அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. சோ பண்ணலாம் பாருங்க.
மேக்ஸிமம் 30 seconds ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. திரும்ப அடுத்த செட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப ஒரு 3 செட்டு பண்ணவனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க அப் டு 1 மினிட் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா ரெஸ்ட் எடுக்க முடியாம நீங்க ஓகே 15 செகண்ட் 20 செகண்ட் விட்டுட்டு திரும்ப ட்ரை பண்ணலாம் போது கண்டிப்பா வந்து பண்ண முடியாது, கவுண்ட் கம்மியா பண்ணுவீங்க. ஸ்டார்டிங்ல நம்ம வந்து கொஞ்சம் கேப் அதிகமா எடுத்தே பண்ணிட்டு போக போக, அதாவது கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த கேப்ப கம்மி பண்ணிட்டே வரணும், கவுண்ட்ஸ் அதிகம் பண்ணிட்டே வரணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் சூப்பரா இருக்கும், உங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் இடுப்புல நல்ல சேஞ்சஸ் தெரியறத. இப்ப ஒரு 10 நாள் பண்ணிருப்பீங்க, என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கையில வச்சுக்கோங்க, சைட் பெண்ட் ஓகேங்களா, நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும் போது இங்க பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், இந்த சைட்ல இந்த சைடு அமுங்கும், இந்த சைடு ஸ்ட்ரெச் ஆகும். சோ உங்களுக்கு ஸ்கின் எலாசிட்டி நல்லா இருக்கும், நல்லாவே குறையும். ரெண்டு சைடும் பண்ணிட்டு சென்டர் வந்தா ஒரு கவுண்ட் 2, மொத்தம் 15 கவுண்ட். 3 செட் பண்ணிக்கோங்க. இதுவும் 3 செட்டு நல்லா எஃபெக்டிவா இருக்கும், நல்ல பெயினா இருக்கும். அதே மாதிரி தான் நான் ப்ரீவியஸாவே சொல்லியிருப்பேன், இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது உங்களுக்கு கையில இருக்க ஃபேட்டும் குறையும், நல்லா இந்த இடம்லாம் டோன் ஆகும் ஓகேங்களா. சோ இது 3 செட்டு பண்ணீங்க, அவ்வளவுதான், ஸ்டிக்ல முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸா மவுண்டன் கிளைமர் பண்ண போறோம். மவுண்டன் கிளைமர் எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி கைய ஷோல்டர் லென்த்ல வச்சுக்கோங்க, இந்த பொசிஷன்ல நின்னுக்கோங்க. 1 1 இது போக போக ஸ்பீடு ஏத்தணும், 15 கவுண்ட். 2 15 கவுண்ட். 3 செட்டு பண்ணுங்க, போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப செகண்ட் எக்ஸசைஸ் வந்து லெக் ரைஸ் பண்ண போறோம், 15 கவுண்ட்ஸ் பண்ண போறோம், 3 செட்ஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி படுத்துக்கோங்க மேட்டு, கைய வந்து இங்க சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க, கால இந்த மாதிரி நீட்டிட்டு இங்க பாருங்க, இப்படி இருக்கும் நம்மளுக்கு கால் நீட்டணும். ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா அடி வயிறு நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இப்ப பொறுமையா மேல தூக்கிட்டு பொறுமையா இருக்குங்க. 1 கவுண்ட். 2 இந்த இடத்துல வரும்போது கவுண்ட் பண்ணுங்க, பிரீத் அவுட் பண்ணணும். 3 பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் முடிஞ்சிச்சு, எல்லாமே 3 செட்டு பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாம் ஓகே. இப்ப அடுத்த எக்ஸசைஸ்க்கும் அதே மாதிரியே படுத்துக்கோங்க, கையை இங்க வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ளட்டர் கிக்னு வாங்க, நீங்க ஸ்விம் பண்ணுவீங்க இல்லையா, ஸ்விம் பண்ற மாதிரியே காலை இப்படி வச்சுக்கோங்க, மேல போயிட்டு மாத்தி மாத்தி ஆல்டர்னேட்டா. 15 கவுண்ட். 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணு.
இந்த நாலு எக்ஸசைஸ் போதும். இதுலயே உங்களுக்கு வந்து அடிவயிறு நல்லா குறையும், நல்லா டோன் ஆயிடும். எப்பவுமே வந்து ஃபைனலா நான் சொன்ன மாதிரி பிளாங்க் மறக்கவே மறக்காதீங்க. சோ இது வந்து எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் சரி, ஃபைனல் எக்ஸசைஸ் பிளாங்க், கோர் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், ஆப்ஸ் நல்லா குறையும். சோ அதையும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்திருப்பீங்க இதுதான் லோவர் பெல்லிக்கான பேசிக்கான ஃபோர் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ ரெகுலரா நீங்க பண்ணீங்கனாலே லோவர் பெல்லியை ஈஸியா குறைச்சிடலாம். இது கூடயே வந்து கார்டியோ அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாம் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். குறிப்பா வந்து ஸ்குவாட்ஸ் அதிகமா பண்ணீங்கன்னா லோவர் பெல்லி ஈஸியா குறைஞ்சிரும். அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வருது, கமெண்ட்ஸ்ல குறிப்பா வந்து ஒரு ஒரு நாலு இல்ல அஞ்சு கமெண்ட் வந்து ரிப்பீட்டடான கமெண்ட்ஸ். என்னன்னா, லேடிஸ் இதை பண்ணலாமா, சி செஷன் பண்ணவங்க பண்ணலாமான்னு கேக்குறீங்க. நானும் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றேன், ஆப்டர் 9 மந்த்ஸ் நீங்க தாராளமா பண்ணலாம், இதால எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து சி செஷன் பண்ணா எப்படி சொல்றது, பிளாட் பெல்லி வராதுன்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களாலையும் ஈஸியா பிளாட் பெல்லி கொண்டு வர முடியும். அதுக்கு தேவை தொடர்ச்சியா பண்ணணும், ப்ராப்பர் டயட்ல இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க அன்வான்ட் திங்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளவுதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் யூஸ்ஃபுல் கிடையாது. அதனால டயட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டயட்டை பத்தி நிறைய பேர் திரும்ப சாட் கொடுங்க சாட் கொடுங்கன்றீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய சேலஞ்சஸ் பண்ணிருக்கோம், ஒவ்வொரு சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போதும் அதுக்கான டயட் சாட் கொடுத்துதான் ஆரம்பிச்சிருக்கோம். டயட்டை பத்தி நிறைய பேசியாச்சு ப்ரீவியஸா. சோ நீங்க புதுசா டயட் சாட் வேணும்னா நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல டயட் சாட்ஸ் லிங்க் இருக்கும். அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி 100 டேஸ் சேலஞ்சு, 60 டேஸ் சேலஞ்சு, நியூ இயர் சேலஞ்சு, இந்த சேலஞ்ச் எல்லாம் இருக்கும். அதுல போனீங்கன்னா சாம்பிள் டயட் சாட்ஸ் இருக்கும் அந்த வீடியோல ஸ்டார்டிங்ல. சோ அதை பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி எந்த டயட் இருக்கலாம், எது நம்மளுக்கு செட் ஆகும்னு சொல்லி முடிவு பண்ணிடுங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வீடியோலையும் டயட்டை பத்தி திரும்ப திரும்ப பேச முடியாது. ப்ரீவியஸா இதை பத்தி நிறைய பேசிட்டோம். சோ சேனல்ல லிங்க் இருக்கு இல்ல, டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல. சோ டவுன்லோட் பண்ணி பாருங்க. அப்படியும் இல்ல, எனக்கு டயட்டை பத்தி ஒரு நாலேஜே இல்ல, எனக்கு டயட் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க, நம்மளுக்கு எப்பில ஒரு குரூப் இருக்கு டிடிஎஸ் மோட்டிவேஷன், அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டயட் இருக்காங்க. அவங்களோட ஃபுட்டு பேட்டர்ன், அவங்களோட டெய்லி ஃபுட் என்ன, எவ்வளவு வெயிட் லாஸ் பண்றோம், இப்ப இங்க நம்ம கொடுக்குற ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி அங்க ஒர்க் அவுட்டை போஸ்ட் பண்ணுவாங்க, அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தட் அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க, நிறைய வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்களே, ஒருத்தவங்களை ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணிக்குவாங்க. இப்ப ஒருத்தவங்க வந்து, நான் இன்னைக்குதான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், என்னோட பிளாட் பெல்லி சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி இதுதான் டே ஒன்னு போட்டாங்கன்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணி தூக்கி விடுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க அங்க. சோ மறக்காம யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் எப்பி குரூப்ல ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, சும்மா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி அதுல இருக்க போஸ்ட் எல்லாம் பாருங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு கேஜஸ் குறைச்சிருக்காங்கன்ட்டு. சோ உங்களுக்கு தெரியும் எது வந்து உண்மை, எது வந்து பொய், நம்மளால முடியும், இவ்வளவு பேர் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், ஓகேங்களா? அதனால விடாம இந்த சிக்ஸ் பேக் சேலஞ்ச், அதாவது இந்த பிளாட் பெல்லி சேலஞ்ச ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு 11வது நாள், இன்னும் ஒரு 39 நாள் இருக்கு. சோ இந்த 39 நாள் கூடவே டிராவல் ஆகுங்க, ஈஸியா நம்ம பிளாட் பெல்லிய கொண்டு வர போறோம், சிக்ஸ் பேக் வைக்க போறோம். அட்லீஸ்ட் இப்ப உங்களால சிக்ஸ் பேக் வைக்க முடியலனாலும் பிளாட்டான ஸ்டொமக்க கொண்டு வந்துடலாம், ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, உங்களோட ப்ராகிரஸ் அப்டேட் பண்ணுங்க, அதை மறக்கவே மறக்காதீங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். சோ நம்ம கொடுக்கறோம், இதை ஃபாலோ பண்ணி இவ்வளவு பேர் வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும் போதே ஒரு வீடியோ பண்ணணும் மோட்டிவேஷன் வரும். சோ அதனால உங்களோட ப்ராகிரஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே குறைக்கலாம். 50 நாள் கடைசியா நீங்க கொடுக்க போற ரிசல்ட் தான் வந்து எனக்கு வந்து பேமெண்ட். சோ எவ்வளவு பேர் குறைக்கிறீங்க அப்படின்றத பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.